இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையல்ல அழகு ஒன்று, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் 6வது வீடியோ பார்க்க போகிறோம். சரிண்ணா, இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 5 வீடியோக்களோட லிங்க்கு வந்து இந்த வீடியோவோட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும், அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த PDF நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 10ஆம் வகுப்புடைய முதல் யூனிட்டோடைய நோட்ஸ், சரிங்களா? அதை வந்து இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் நான் தரேன், அதுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ அலுவலக மொழிகள், அதாவது அலுவலக மொழிகளோடைய பகுதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18வது பகுதி பார்த்திங்கன்னா பிரிவு 343லிருந்து 351 வரைக்கும் இருக்கக்கூடிய அலுவலக மொழிகள் வந்து இருக்குது. பகுதி வந்து 18, பிரிவு 343லிருந்து 351 வரைக்கும், சரிங்களா? இப்போ இந்த அலுவலக மொழிகள் பார்த்திங்கன்னா 4 தலைப்புகளாக பிரிக்கப்பட்டது. 4 தலைப்புகள் வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, 1வது யூனியன் பிரதேச மொழிகள், மொழிகள் பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்தில் எந்தெந்த மொழிகளும், 2வது வட்டார மொழிகள், ஸோ வட்டார லெவலில் எந்தெந்த மொழிகளும், 3வது நீதித்துறை மொழிகள், அதாவது நீதிமன்றத்தில் எந்தெந்த மொழிகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க, 4வது சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டு மொழிகள். இது என்னென்னா, ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்லை ஒரு சட்டத்தின் அடிப்படையிலோ சிறப்பு வழிகாட்டுத்தின் அடிப்படையிலோ ஒரு சில மொழிகளை வந்து இவங்க வரையறை பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ இங்கே ஒரு டீட்டெயில் கொடுத்துருமா, அதாவது மொழிகள் அப்படின்னா மொழிகளை வந்து இந்த அலுவலக மொழிகள் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா 1வது மொழிக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக இந்த உருவாக்குறாங்க அப்படின்னா, எந்தெந்த மொழிகள் வந்து அழியக்கூடிய நிலையில் இருக்குது, எந்தெந்த மொழிகள் வந்து அதிக அளவு மக்களால் பேசப்படுதுன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 1வது மொழிக்குழுவை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அவங்க வந்து 1951 முதலாவது மொழிக்குழு உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 1 வருஷம் கழித்து 1956 அந்த 1வது மொழிக்குழு வந்து தங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அந்த 1வது மொழிக்குழுவின் அடிப்படையில் அலுவலக மொழி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1963 உருவாக்குறாங்க. இந்த அலுவலக மொழி சட்டம் அப்படிங்கிற அந்த சட்டம் 1963 ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க. ஏன்னா இந்தி ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து 15 ஆண்டுகள் வந்து இந்த 4 வகையில் அந்த 4 தலைப்பில் பார்த்திங்கனா, யூனியன் பிரதேச மொழிகள், வட்டார மொழிகள், நீதித்துறை மொழிகள் மற்றும் சட்டம் மற்றும் சிறப்பு வழிகாட்டுதல் அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீதிமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தை 15 ஆண்டுகள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி 1963 அலுவலக மொழி சட்டம் வந்து சொல்லுது. அதுக்கப்புறமா இந்த அலுவலக மொழி சட்டம் வந்து 1967, அதாவது ஒரு 4 வருஷம் கழித்து திருத்துறாங்க. என்னென்னா, இதில் ஆங்கிலத்தை மட்டும், ஸ்பெசிஃபிக்காக ஆங்கிலத்தை மட்டும் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் காலவரையின்றி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பாங்க, சரிங்களா? அடுத்தது இந்த அதான் இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மொழிகள் பார்த்திங்கன்னா 8வது அட்டவணையில் இருக்கும், 7வது அட்டவணையில் பட்டியல்கள் இருக்கும், இந்த 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் இருக்கும், சரிங்களா? இந்த மொழிகளில் பார்த்திங்கன்னா 8வது அட்டவணை ஆரம்பத்தில் 8வது அட்டவணை உருவாக்கப்படும் போது 14 மொழிகள் தான் இருந்தது. இப்போ தற்போது பார்த்திங்கன்னா 22 மொழிகள் வந்து 8வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 14 மொழிகளில் வந்து தமிழ் ஆல்ரெடி இருக்குது, சரிங்களா? தற்போது 22 மொழிகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-8 மொழிகள் வந்து சேர்த்துருக்காங்க. அதில் வந்து வெவ்வேறு மொழிகள் இருக்குது, அதை பற்றி வந்து உயர் வகுப்பில் படிக்கலாம், அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே மொழிகளை பற்றி பார்க்கும்போது செம்மொழி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். செம்மொழி அப்படின்னு என்னென்னா, அதாவது மிகவும் தொன்மையான மொழி, பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மொழி, அதுக்கு வந்து இலக்கணம் இலக்கியம் போன்ற எல்லாமே இருக்கணும் அதுக்கு, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிகள் தான் வந்து செம்மொழிகள்னு சொல்லுவாங்க. அந்த செம்மொழிகளை வந்து இந்திய அரசு வந்து 2004 செம்மொழிகள் என்னும் ஒரு புதிய வகைப்பாட்டை வந்து ஏற்படுத்தினாங்க. எது செம்மொழிகள், எது செம்மொழிகள் இல்லைன்ட்டு. அதன் அடிப்படையில் 6 செம்மொழி தகுதியை வந்து 6 மொழிகள் பெற்றிருக்கு செம்மொழி தகுதியில். முதல்ல இந்திய அரசாங்கத்தால் முதல்ல வந்து செம்மொழின்னு அறிவிக்கப்பட்ட மொழி எதுன்னா தமிழ் தான். 2004 தமிழ், 2004 செம்மொழின்னு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து சமஸ்கிருதம், தமிழுக்கு அடுத்தபடியாக வந்து சமஸ்கிருதம் 2005. அடுத்து 2008 பார்த்திங்கன்னா தெலுங்கு கன்னடம், 2008 தெலுங்கு கன்னடம் அப்படிங்கிற 2 மொழியும், மலையாளம் பார்த்திங்கன்னா 2013, ஒடியா அதாவது ஒரிசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒடியா அப்படிங்கிற மொழிக்கு வந்து 2014 வந்து செம்மொழிக்கான அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்திக்கு இந்த செம்மொழிக்கான தகுதி தரப்படவில்லை, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவசரகால ஏற்பாடுகள், சரிங்களா? நம்ம ஆல்ரெடி அவசர நிலை பிரகடனம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, எமர்ஜென்சி பீரியட், அது போய் தான் பார்க்க போகிறோம்.
இப்போ அவசரநிலை ஏற்பாடுகள் என்னன்னா, அவசரநிலையின் போது மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரம் தரப்பட்டுள்ளது. இப்போ அவசர நிலையை வந்து எதிர்கொள்றதுக்காக மத்திய அரசாங்கத்துக்கு வந்து அதிகாரங்கள் தந்திருக்காங்க. என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு வகையான அதிகாரங்கள் தந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352, ரெண்டாவது மாநில அவசர நிலை அது வந்து சட்டப்பிரிவு 356, மூணாவது நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. சரிங்களா, இப்போ தேசிய அவசர நிலையை பார்க்கலாம். இப்போ இந்திய மாநிலத்தில் இந்திய மாநிலம் முழுக்க ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போரோ இல்லை உள்நாட்டு கலவரமோ நடைபெற்றால் தேசிய அவசர நிலையை கொண்டு வரலாம். இந்த தேசிய அவசர நிலையை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரே ஆள் வந்து குடியரசுத் தலைவர் மட்டும்தான். குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின் அடிப்படையில் வந்து ஆர்டிகல் 352 பயன்படுத்தி தேசிய அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வரலாம். சப்போஸ் குடியரசுத் தலைவர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, 6 மாதத்துக்குள்ளே நாடாளுமன்றத்தினோட அங்கீகாரம் பெற வேண்டும். நாடாளுமன்றத்தில் வந்து நான் கொண்டு வந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும்பான்மையை வாங்க வேண்டும். அப்படி பெரும்பான்மை வாங்கப்படவில்லை எனில் குடியரசுத் தலைவர் கொண்டு வந்த அந்த தேசிய அவசர நிலை பிரகடனம் வந்து 6 மாதத்துக்கு அப்புறமா செல்லாது அப்படின்னு ஆயிரும். செல்லாது, அது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய அவசர நிலை பிரகடனம் ரெண்டு வகையை நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி பழைய வீடியோவில். வெளிப்புற அவசர நிலை, உள்நாட்டு அவசர நிலை. வெளிப்புற அவசர நிலைனா, சப்போஸ் போர், வெளிநாட்டவர் வந்து போர் எடுக்கிறாங்க இல்லை வெளிநாட்டவர் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து வெளிப்புற அவசர நிலையை கொண்டு வரலாம். சரிங்களா, அடுத்து உள்நாட்டு அவசர நிலை பார்த்திங்கன்னா ஆயுதமேந்த கிளர்ச்சி. அதாவது நீங்கள் ஆயுதமேந்தி ஒரு கிளர்ச்சி பண்ணிங்க அப்படின்னா உள்நாட்டில் வந்து சண்டை நடந்தாலும் அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து கொண்டு வரலாம், அவசர நிலையை கொண்டு வரலாம். வெளிப்புற அவசர நிலை 1962 இந்தியா சீனா போர் நடக்கும், அப்போ வந்து ஒரு அவசர நிலையை கொண்டு வருவாங்க. 1975 உள்நாட்டில் கலவரம் நடக்கும். சரிங்களா, உள்நாட்டில் இந்தியாவில் ஒரு கலவரம் நடக்கும், அதன் அடிப்படையில் உள்நாட்டு அவசர நிலையை கொண்டு வருவாங்க. சரிங்களா, இது வரைக்கும் மிக முக்கியமான தேசிய அவசர நிலைகள் பார்த்திங்கன்னா கட்டம் போட்டு கொடுத்துருங்க பாருங்கள். 1962 இந்தியா சீனா போர் அப்போ நடந்த, சரி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்கிறப்ப ஒரு எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வருவாங்க. 1971 அதாவது பாகிஸ்தானுக்கும் வங்காளதேசம், தற்போது இருக்கக்கூடிய வங்காளதேசத்துக்கும் இடையே வந்து இடப்பெயர்வு. சரிங்களா, இடப்பெயர்வு நடக்கும். ஏன்னா எதுக்காக இடப்பெயர்வு நடக்கணும்னா, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை பிரிப்பாங்க. சரிங்களா, இப்போ வங்கதேசம்னு அழைக்கப்படக்கூடிய அந்த தேசம் வந்து கிழக்கு பாகிஸ்தான் என இருக்கும். 1971 வரைக்கும் கிழக்கு பாகிஸ்தானாக இருக்கும். சரிங்களா, இப்போ மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும் வந்து மக்கள் இடம்பெயர்றதுனால நிறைய சண்டைகள் குழப்பங்கள் நடைபெறும். கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் வந்து இந்தியாவில் பல பகுதியில் வந்து சண்டை நடக்கும், அதனால் வந்து பல கொலைகள் இதெல்லாம் நடைபெறும். உடனே இந்திரா காந்தி என்ன, அது மட்டும் இல்லாமல் மேற்கு பாகிஸ்தானில் வந்து அரசாங்கம் இருக்கும், கிழக்கு பாகிஸ்தானில் வந்து தன்னுடைய அதிகாரத்தை அதிகமாக செலுத்தும், அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் வந்து தவிப்பாங்க. அதன் அடிப்படையில் இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு பாகிஸ்தானில் வந்து மேற்கு பாகிஸ்தான்லேருந்து கிழக்கு பாகிஸ்தானை தனியாக பிரித்து, ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்கும், மேற்கு பாகிஸ்தான்லேருந்து காப்பாற்றி அவங்கள அந்த மக்களை வந்து தனியாக உருவாக்கி வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இந்திரா காந்தி பீரியடில் சால்வ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு அவசர நிலை பிரகடனத்தை வந்து இந்தியாவில் கொண்டு வருவாங்க. சரிங்களா, அடுத்தது 1975 அதை உள்நாட்டு கலவரங்கள் நடைபெறும் இந்தியாவில். சொல்லி இந்த மூன்று வருடங்களும் மிக முக்கியமான வருடங்கள், அதனால் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்தது மாநில அவசர நிலை. மாநில அவசர நிலை என்னென்னா சட்டப்பிரிவு 356, ஆளுநர் என்ன பண்ணுவார்னா ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு, அந்த நிலையில் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையை பயன்படுத்தி பிரிவு 356 பயன்படுத்தி மாநிலத்தில் ஒரு அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு மாநில அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரப்படும் போது என்ன நடக்கும்னா சட்டமன்றம், அதாவது மாநில சட்டமன்றம் செயல்படாது. அதே தேசிய அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரும்போது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மக்களவைன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும், அதில் மக்களவை உறுப்பினர்களுடைய பதவிகள், அதாவது அவங்களுடைய மக்களவை வந்து கலைக்கப்படலாம், அதாவது கலைக்கப்படலாம் கலைக்கப்படாமலும் இருக்கலாம். குடியரசுத் தலைவர் நினைச்சார்னா மக்களவையை கலைக்கலாம். சரிங்களா, மக்களவையை கலைக்கலாம் இல்லை கலைக்காமலும் இருக்கலாம், அந்த அதிகாரம் கொண்டது அந்த அதிகாரம் வந்து அவருக்கு இருக்குது. ஆனால் மாநிலங்களவையை கலைக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. மக்களவை கலைக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவர் உண்டு, ஆனால் மாநிலங்களவை கலைக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. சரிங்களா, இப்போ இந்த மாநில அரசாங்கத்தில் அவசர நிலை பிரகடனம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறமாவும் தேர்தல் ஆணையம் வந்து சட்டமன்ற தேர்தலை வந்து நடத்துறதுக்கான சூழ்நிலை வந்து சரியில்லை,
அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இல்லை அதுக்கு மேலேயும் வந்து இந்த அவசர நிலை பிரகடனத்தை அவங்க வந்து அதிகப்படுத்தலாம், அதுக்கான அதிகாரம் வந்து உண்டு ஆளுநருக்கு. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து இந்த நாடாளுமன்றத்தோட அனுமதி பெற வேண்டும், இதுலேயும் 6 மாதத்துக்குள்ளே பெறணும். அப்படி இல்லைன்னா இந்த அவர் குடியரசுத் தலைவர் கொண்டு வந்த மாநில அவசர நிலை பிரகடனம் செல்லாதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே இந்த அவசர நிலை பிரகடனத்தை வந்து ஒரு மாநிலத்தில் செயல்படுத்தலாம், சரிங்களா? ஆனால் இந்த தேசிய அவசர நிலையில் எத்தனை வருஷத்துக்கு அதிகப்படுத்தலாம்ங்கிறது தெரியல, நான் அப்புறமா சொல்கிறேன் பார்த்து, இல்லை உயர் வகுப்பில் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அவசர நிலை பிரகடனம் கொண்டு வந்து சட்டமியற்றுதல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் வந்து மாநில அரசாங்கம் வந்து தன்னாட்சியை வந்து இழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாநில சட்டமன்றம் முடக்கப்படும், அதாவது மாநில சட்டமன்றம் வந்து செயல்படாது. குடியரசுத் தலைவரின் சார்பில் வந்து ஆளுநர் வந்து டைரக்ட் ஆளுவார், அது முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து அந்த மாநிலத்தில் வந்து ஆட்சி செய்யாமல் குடியரசுத் தலைவரின் பெயரில் வந்து ஆளுநர் வந்து ஆட்சி செய்வார், சரிங்களா? இந்தியாவில் 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முதன் முதலில் ஏற்படுத்தப்பட்டது, சரிங்களா? இந்த மாநில அவசர நிலை பிரகடனம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த உடனே வந்து பஞ்சாபில் கொண்டு வராங்க. ஏன் பஞ்சாபில் கொண்டு வராங்கன்னா பஞ்சாப் வந்து பாகிஸ்தான் பகுதியில் இருக்கும். 1947 சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறமா இந்தியா அரசியலமைப்பு கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த இடப்பெயர்வுகள் நடக்கும், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவில் வந்து இடப்பெயர்வு நடக்கும். இதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய சண்டைகளும் போர்களும் நடக்கும், அதனால் பிரச்சனை வரும். அதன் அடிப்படையில் பஞ்சாப் மாநிலத்தில் வந்து ஒரு அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம், இங்கே 3 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க, 3 வருஷத்துக்கு மேலேயும் போகும். ஏன்னா அங்கே பிரச்சனையை வந்து அதிகமாகிட்டே போகும். 1954 மேலேயும் தாண்டி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். இந்த ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் 3 வருஷத்துக்கு மேலே பிரச்சனை போயிட்டே இருக்கும். அது வந்து போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால். 3 வருஷம் தான் சொல்லியிருப்பாங்க, நான் 3 வருஷத்துக்கு மேலேயும் போகும், சரிங்களா? அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனம் சட்டப்பிரிவு 360. இந்த 360 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிநிலைத்தன்மை, இந்தியாவில் கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகளில் ஆபத்து இருந்தால் குடியரசுத் தலைவர் பிரிவு 360 கொண்டு வருவார், சரிங்களா? அதாவது பணம் சம்மந்தமான இதை இந்தியாவினுடைய கஜானா வந்து காலியாகுது அப்படின்னா அதை வந்து எப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து பிரிவு 360 கொண்டு வந்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணுவாங்க. இந்த பிரிவு 360 கொண்டு வந்தால் என்ன நடக்குன்னா மத்திய மாநில அரசு ஊழியர்கள், அதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய சம்பளங்கள் வந்து குறைக்கப்படும், ஊதியங்கள் அவங்களுடைய படிகள் எல்லாமே குறைக்கப்படும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் குறைக்கலாம், சரிங்களா? இதை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவர் இருக்குது. சம்பளத்தை வந்து குறைக்கக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவராக இருக்குது. இதுவரைக்கும் இந்தியாவில் வந்து இந்த வகையான நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனம் ஒரு முறை கூட வந்தது கிடையாது. இது மிக மிக முக்கியமானது. நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனம் ஒரு முறை கூட இது வரைக்கும் வந்தது கிடையாது, சரிங்களா? இப்போ அவசர நிலை பிரகடனத்தை பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 5 வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்படும். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த PDF நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.